இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கலில் இருக்கோம். சிக்கலுங்கிற ஊர் வந்து நாகப்பட்டினத்துக்கு மேற்க ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் சிக்கல். இந்த சிக்கலில் வந்து நம்ம சிவன் கோயில், அதான் நவநீதேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலம். இருந்தாலும் இது சிங்கார வேலருக்காக ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இது இந்த கோயில் தலைப்புறான சொல்கிறதுக்கு முன்னாடி நேராக இருக்காங்க வேல் நெடுங்கண்ணி அம்மன், சத்தியாயதாட்சி இருக்காங்க, இந்த அம்மனை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதோ மேலே வந்து முருகன் சன்னதியும் இருக்குது, சுவாமி சன்னதியும் இருக்குது, நவநீதேஸ்வரர். அந்த தலைப்புராணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ரொம்ப புராதனமானது, தேவார பாடலாம் இருக்குது இந்த கோயில் மேலே. இது வந்து ஒரு கட்டுமலை கோயில், ஒரு மாடக்கோயில். இது இந்த கோயில் தலைப்புராணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமதேனுவோட பாலை கொண்டு வசிஷ்டர், அதுலேருந்து எடுத்த வெண்ணையை கொண்டு வசிஷ்டர் ஒரு லிங்கம் பண்ணி வழிபடுறாரு. அந்த லிங்கம் தான் நவநீதேஸ்வரர். நவநீதம்னா வெண்ணெய். ஸோ வழிபடுறார். இந்த வாசனை மேலே, வெண்ணையோட வாசனை வந்து மேலே போகிறது. மேலே போகிறோன்னா பெருமாள் வந்து அதுக்கு ஆசைப்பட்டு அந்த கீழே வர்றாரு. அந்த லிங்கத்தை எடுக்க போகிறார். அவர் எடுக்க போகும்போது வசிஷ்டர் வந்து, பெருமாள் நீங்கள் இந்த இது சிவலிங்கம், இது வெறும் வெண்ணெய் கட்டி இல்லை, அவருக்கு வெண்ணெய் சிவலிங்கம் தெரியாது பெருமாளுக்கு, அது வெண்ணெய் கட்டி நினச்சி எடுக்க போகிறாரு இல்லைங்க. அது சிவலிங்கம்னோன்னா அதை மீறி அவர் எடுக்க போகும்போது அவர் ரெண்டு கைவிரல் வந்து மாட்டிக்கிறது. அதனால் சிக்கின ஊர் அப்படிங்கிறதுனால இது பேர் சிக்கல். அதனால தான் பெருமாள் சுவாமி பேர் நவநீதேஸ்வரர். அதை எடுக்க வந்த பெருமாள் வந்து கோலவாமன பெருமாள்ங்கிறவர் இங்கேயே இருக்கார் பக்கத்தில். இதோட அட்ஜாயினிங் டெம்பிள், ஒரே ஒரு கதவு இருக்குது, அது வழியாக போனீங்கன்னா நம்ம அந்த பெருமாளை பார்க்க முடியும். அதோ நேராக இருக்கிறவர் வந்து பிள்ளையார் இருக்கார். ரொம்ப அழகான கோவில். இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஆயிருக்கு. கிழக்கு பார்த்த ஒரு கோவில் இது. இப்போ நம்ம அப்படியே இதை பார்த்துட்டு கோலவாமன பெருமாளை போய் பார்ப்போம். இது ஆடி கிருத்திகை எல்லாம் ஃபேமஸ் இந்த கோயில். ரொம்ப விசேஷம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, முருகர் தான் இங்கே உற்சவர் மூலவர் ரெண்டுமே ஒரே முருகர் தான். இந்த முருகருக்கு வந்து, இந்த முருகர் தான் இந்த வேல் நெடுங்கணி அம்மன் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி சூரசம்மன் சமாதிரிக்கிறதுக்காக வேல் கொடுக்குறாங்க. அந்த வேல் வாங்குற நாள் வந்து அந்த உற்சவ விக்கிரகத்துக்கு வேர்க்கும். அது இன்னி வரைக்கும் நடக்குது, உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம் அது. அது இந்த கோயிலில் தான் இருக்குது. அதனால் சிக்கலில் வேல் வாங்கி அடுத்த நாள் போய் செந்தூரில் சம்ஹாரம் செய்கிறார் முருகன். திருச்செந்தூருக்கு போய் அந்த வேலை வச்சு சம்ஹாரம் பண்ணுறார். அது அதுக்கப்புறமா தான் அவர் அந்த நவகடம்ப ஸ்தலங்கள், பஞ்சகடம்ப ஸ்தலங்கள்னு சொல்லி அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய சூரபத்மனை கொன்ன தோஷம் நீங்கிறதுக்கு பண்ணுறார். அந்த 5 கோயில்களை பற்றி தனியாக போடுறேன் வீடியோ. பட் இப்போ வந்து இந்த சிக்கலில் வேல் வாங்கிட்டு போகிறதுனால அந்த அன்னைக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு சூரசம்ஹாரம் அந்த சஷ்டி நாட்களில் ஏராளமான கூட்டம் இருக்கும். இது நாகப்பட்டினத்துக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிற ஊருங்கிறதுனால ஆக்சஸ் ரொம்ப ஈஸி. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிற்குமா நமக்கு தெரியல. இதான் வந்து அந்த கோலவாமன பெருமாள் இருக்கிற அவரோட சந்நிதி. பார்த்தீங்கன்னா இதான் வந்து கோலவாமன பெருமாளுடைய சந்நிதி. வெண்ணெய் எடுக்க வர்றாரு. இவர் தான் வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த நவநீதேஸ்வரர் இந்த கோயிலுக்கான தலபுராணத்துக்கான நேம் சேக் இவர் தான் கொடுக்குறாரு. ஸோ நேராக பார்க்குற அந்த சின்ன கோபுரம் இந்த பெருமாளோட என்ட்ரன்ஸு. பக்கத்தில் இருக்கிற பெரிய கோபுரம் வந்து சுவாமி சிவனோட நவநீதேஸ்வரரோட என்ட்ரன்ஸ். ஸோ ஒன்றாவே இருக்கிற ரெண்டு கோயில்கள் தான் இந்த கோலவாமன பெருமாளும் நவநீதேஸ்வரரும். ஸோ இந்த பிரமாதமான சிக்கலுக்கு வாங்க. இந்த கோயில் வந்து இதில் இருக்கிற விசேஷம் எங்கேயும் கிடையாது. இன்றைக்கும் நடக்கிற ஒரு உலோகத்தில், உலோக சிலையில் வேர்க்கிற ஒரு அதிசயம் வந்து உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா சிக்கலுக்கு தான் வரணும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. பக்கத்தில் ஆனால் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. கீவலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்குது. இங்கேயே கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கோயில்களை பார்க்கலாம். ஏகப்பட்ட சிற்ப சாஸ்திரம், சிற்பங்கள் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிற புறவாச்சேரி, அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. அதுவும் முருகன் தலம் தான். ஸோ முருகன் பார்க்குறவங்களுக்கு இந்த வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.